श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्नवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये வேதாந்த வேத்திய அமிர்த வேதார்த்த வேதார்த்தசார அமிர்தபூர்ணக் க்ரயம் ஆதாய வருஷந்தம் அஹம் காரூயபூர்ணம் கலிவேரி தாசம் சுவாமி நம்பிள்ளையினுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம் சுவாமி நம்பிள்ளையை ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் வந்து சேவித்து ஆரோக்கியம் ஒன்றும் இல்லையோ என்று கேட்க அதற்கு சுவாமி நம்பிள்ளை யுத்தம் பண்ணவா போகிறோம் பெருமாளை சேவித்திருக்க வேண்டிய ஆரோக்கியம் உண்டு ஒரு குறையும் இல்லை என்று அருளினார் சுவாமி நம்பிள்ளை திருவேணு நோவசாத்தியிருந்தவை கேட்டு ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் சென்று அவருடைய ஸ்ரீபாதத்திலே சேவித்து நோயை கண்டு வெறுக்க அதற்கு சுவாமி நம்பிள்ளை அவரை குறித்து இந்த வியாதிவை நல் விருந்தாகவன்றோ நான் நினைத்திருப்பது என்றார் இத்தாலே ஸ்ரீவைஷ்ணவனுக்கு ஆரோக்கியத்திலே அபேட்சை வேண்டாம் என்பது சுவாமி நம்பிள்ளையினுடைய திருவுள்ள கருத்து ஒரு சமயம் சுவாமி நம்பிள்ளை நடுவில் திருவேதி பிள்ளை வட்டருக்கு திருவாயுமொழி அர்த்தம் பிரசாதித்தல் அவரும் மகாபாரதக் கிரியையிலே லட்சத்தி கிரந்தமாக திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்தை பறக்க அருளினார் அத்தை சுவாமி நம்பிள்ளிடத்தை கொடுக்க அதற்கு சுவாமி நம்பிள்ளை உடையவர் காலத்திலே திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் திருவாய்மொழிக்கு ஸ்ரீ விஷ்ணு பிராண பிரக்கிரியையிலே ஆறாயிரமாக இடுகைக்கு உடையவர் அனுமதி கொள்ளப்பட்ட யத்னத்திற்கு மட்டும் முடியவில்லை ஆன பின்பும் நம்முடைய காலத்திலே நம்மையும் கேளாமல் லட்சத்தி ஆயிரம் கிரந்தமாக இப்படி பறக்கெழுதினால் ஒரு சிஷ்யாச்சாரிய கிரமத்துக்கு அசம்பிரதாயமாய் போகும் காணும் என்று அருளிச்செய்து மிகவும் வெறுத்து அவர் கையில் நின்று அந்த கிரந்தங்களை வாங்கி நீரை சொரிந்து கரையானுக்கு கொடுக்க அன்றே அது மிருத்தாய் போயிற்று அனந்தரம் சுவாமி நம்பிள்ளை தமக்கு பிரிய சிஷ்யராய் தம் பக்கலிலே அகிலார்த்தங்களையும் அழகழகாக கட்டிருக்கும் பிரியவாச்சான் பிள்ளையை திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணும் என்று நியமித்தருள பிள்ளையும் ஸ்ரீராமாயண சங்கையிலே ஒரு வியாக்கியானம் செய்தருளினார் இவ்விடத்தில் நாம் அறிய வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளதுனர் நாம் திருமங்கை மன்னன் வைபவத்திலே திருக்கண்ணமங்கை பெருமானிடத்திலே திருமங்கை ஆழ்வார் பின்சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று சொன்னார் என்று கண்டோம் தற்போது சுவாமி நம்பிள்ளை கலிகன்றிதாசர் என்று திருமங்கையாழ்வாருடைய அம்சத்தோடே திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரத்திரை நட்சத்திரமான கார்த்திகையில் கார்த்திகை என்னாளே அவதரித்தார் என்பதையும் கண்டோம் தற்போது நம்பிள்ளை நடத்த அதாவது திருமங்கையாழ்வாரிடத்தே குறிப்போட கவியின் பொருளை கற்க கண்ணமங்கை பெருமாள் எழுந்துள்ள வேணும் கண்ணமங்கை பெருமாள் கண்ணன் ஆவணி ரோஹிணி என்று பெரியவாச்சான் பிள்ளையாக சேங்கனூர் என்கிற திவ்ய தேசத்திலே அவதரிக்கிறார் அவர் சுவாமி நம்பிள்ளையை ஆசிரியித்து திருமங்கை மன்னனிடத்தே திருக்கண்ணமங்கை பெருமாள் கேட்பதாய் நம்பிள்ளை நடத்த பெரியவாச்சான் பிள்ளை கவியின் பொருளை கற்றார் பின்னர் சுவாமி நம்பிள்ளையின் அந்தரங்க சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை ஓரிரு திருவாய்மொழி அர்த்தங்களை சுவாமி நம்பிள்ளை நடத்த கேட்டு அத்தை பகலிலே தரித்து ராத்திரியிலே எழுதி தலை கட்டி அதை சுவாமியின் திருவடிகளிடையே சமர்ப்பிக்க அதற்கு சுவாமி நம்பிள்ளை இது என்ன என்று கேட்டு தேவரீர் இந்த ஊர் திருவாயுமொழி நிர்வகித்த கட்டளை என்று வடக்குத் திருவேதி பிள்ளை விண்ணப்பம் செய்ய வடக்கு திருவேதி பிள்ளையின் அந்த ஸ்ரீகோஷத்தை அவிழ்த்து சுவாமி நம்பிள்ளை அதை பார்த்தருளினார் அந்த ஸ்ரீகோஷத்திலே அதிக விஸ்தாரமாயும் இல்லாமல் அதிக சுருக்கமாயும் இல்லாமல் மிகவும் அழகாக ஸ்ருத பிரகாசிகை கட்டளையிலே முப்பத்தாறாயிரமாய் இருக்கையாலே பிள்ளையும் அத்தை போர பிரீதராய் அருளி வடக்குத் திருவீதி பிள்ளையை பார்த்து நன்றாக எழுதினீர் ஆகிலும் நம்முடைய அனுமதி இல்லாமல் எழுதினீர் ஆகையாலே கிரந்தங்களை தாரும் என்று அவர் திருக்கையில் நின்று வாங்கி கொண்டு உள்ளே வைத்தார் இத்தை கண்ட ஈயுண்ணி மாதவ பெருமாள் நெடுநாள் நம்பெருமாளை பிரதன் பிரதக்ஷண நமஸ்காரம் செய்து வேண்டிக் கொள்ள ஒருநாள் பெருமாள் அர்ச்சக முக்கேன ஈயுண்ணி சிறியாழ்வான பிள்ளையை அருளப்பாடிட்டருளி ஏன் காணும் நம்மை பகுவாக உபாசியானின்றீர் என்று கேட்டருள ஈயுண்ணி மாதவ பெருமாளும் சுவாமி நம்பிள்ளை திருக்கையிலே திருவாய்மொழிக்கு ஏழு முப்பத்தாறாயிரம் என்ற ஒரு வியாக்கியான கிரந்தம் இருக்கிறது அத்தை அடியேனுக்கு அவர் இறங்கி பிரசாதிக்கும்படி நியமித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க பெருமாளும் அப்படியே செய்கிறோம் என்று பற்றி இருக்கச் செய்த நம்பிள்ளையும் முதலிகளுமாக பெருமாளை திருவழித்துள்ள செய்தவாறே பெருமாள் நம்பிள்ளையை குறித்து தீர்த்தம் மாலை திருப்பரிவட்டம் சடகோபனம் பிரசாதித்தருளி அர்ச்சகமுகேன நம்பிள்ளையை நோக்கியருளி நீர் ஈடு முப்பத்தாறாயிரத்தை ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளைக்கு பிரசாதியும் என்று திருவுள்ளமாக பிள்ளையும் மகா பிரசாதம் என்று பெருமாள் அருளப்பாட்டை சிரசா வைத்து கொண்டு புறப்பட்டு தம் திருமாடுக இடந்தருளி தமக்கு அவிமத சிஷியரான ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்கிற சீயாழ்வான் அப்பிள்ளைக்கு ஈடு முப்பத்தாறாயிரமும் கொடுத்து தருளினார் தொடர்ந்து நாளைய பதிவில் சுவாமி நம்பிள்ளை ஈடுகாலக்ஷேபம் சாதிக்கையில் பிரியபெருமாள் எழுந்தருண சன்னிவேசத்தை அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக